Hi guys, welcome to Karkum Padalam. நான் தான் உங்க ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர்எக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமா எப்படி உங்க பிசி ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன் ஷேர்எக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ எல்லாராலையுமே ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஷேர்எக்ஸ் உடைய ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 7 MB தான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கீஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அதில் வந்து செட்டிங்ஸில் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் செஞ்சால் தான் நம்மளால் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபைலை எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, கீழே இருக்க லிங்க்கில் போயிட்டு அதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எப்படி அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி பார்ப்போம். இப்போது கூகுளில் ஷேர்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அந்த டவுன்லோடையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர்எக்ஸ் டவுன்லோட் ஆகும். ஷேர்எக்ஸ் டவுன்லோட் ஆகிறது உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 MB. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும், அதை ரன் கிளிக் பண்ணுங்கள். எஸ் ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட். ஸோ எந்த டிரைவில் சேவ் பண்ணுறீங்களோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். சி டிரைவ்லேயே சேவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சி டிரைவ்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ரொம்ப சிம்பிளாக ஷேர்எக்ஸை நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லான்ச் பட்டன் கிளிக் ஆனதுனால உங்களுக்கு ஷேர்எக்ஸ் வந்து பாப்பப் ஆகும். இப்போ ஷேர்எக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஷேர்எக்ஸ் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷேர்எக்ஸோடைய அந்த ஹாட் கீஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் கீஸை யூஸ் பண்ணி ஈஸியாக பிசி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ போக போக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கேப்சர் ரீஜன், எந்த ரீஜன் வேணுமோ அந்த ரீஜனை மட்டும் கேப்சர் பண்ணுவோம். பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஸ்க்ரீனையும் கேப்சர் பண்ணுவோம். அதாவது மொபைலில் நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ரெக்கார்டிங் பற்றி தான் எனக்கு வேணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப், அதாவது தொடங்கவும் முடிக்கவும் ஒரு பிசி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்றது வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். இந்த ஷார்ட்கட் கீயை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஷிஃப்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணி உடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன்ஸ்ன்றதுல அதில் போங்க. அதில் போயிட்டு உங்களுடைய வீடியோ அண்ட் ஆடியோ சோர்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். வீடியோ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பிசி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா GDI கிராப் கொடுக்கணும். இல்லை உங்களுடைய வெப்கேம் கொடுக்க போகிறீங்கன்னா HD HP ட்ரூ விஷன் கொடுக்கலாம். இல்லை அதர் சோர்ஸ் ஆஃப் கேமரா கொடுக்குறீங்கன்னா, ஸோ அது என்ன சோர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஸ்க்ரீன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும் இப்போதைக்கு அப்படின்னா GDI கிராப் கொடுத்துக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆடியோ சோர்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ சோர்ஸ் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். எனக்கு இன்பில்டாக மைக்ரோஃபோன் ரியல்டெக் HD டிஃபைன்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ஆடியோ சோர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், நம்ம வந்து வேறு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கணும் அவசியமே கிடையாது. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய பிசி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் என்னால் இங்கே ஷிஃப்ட் அதை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்ப்ரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டாட்டர் லைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் பார்டரில். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ டாட்டர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வித் அண்ட் ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்குது, அதாவது என்னோடய மானிட்டர் வித் அண்ட் ஹைட் இது தான் காட்டுதுங்க. ஸோ என்னால் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்க்ரீனை கவர் ஆகிருக்குது அப்படின்றத வந்து எனக்கு தெரிய வருது. ஸோ இப்போ உடனே நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாட்டர் லைன்ஸ் இந்த ஜூமிங் இது எல்லாமே மறைஞ்சிருக்கும். அது என்னென்ன அர்த்தம்னா, நான் லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிதுன்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத, ஸ்க்ரீனில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி எல்லாமே அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன். அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கா எப்படின்றத பார்த்து இப்போ ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறது என்ன பண்ணணும், அதே மாதிரி ஷிஃப்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன், ஷிஃப்ட் எடுத்துகிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்தோடனே
எனக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிட்டு இங்க ஷோ பண்ணுது. அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஃபோல்டர்ல சேவ் ஆயிருக்குன்றதையும் காட்டுது. சோ நான் அதை கிளிக் பண்ணா அந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஓபன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பேசுறேன் அப்படின்றத ஸ்கிரீன்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி எல்லாமே அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் அப்படின்றத ஓபன் பண்றேன் அப்படினா ஓகே. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வித் ஆடியோவோட கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ தட் சிம்பிள் ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் பிசி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பண்ணலாம்.